Hello students, I am Ramanan. In the video, class 11, exercise 5.1 learn the sum number 1, subdivision 1 pakaporum. Expand 2x power 2 minus 3 by x whole cube. Abdinir ke. Thirumbavur asikre 2x square minus 3 by x to the power of 3. Okay. Ipa, idu endha formula irukku abdina in the formula irukku. Namma indha idu ungala book page la page number 206 இருக்கு. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி தான் நாம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப். இந்த மாதிரியான ஃபார்முலா பேஸ்ட் அல்லது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பேஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய எந்த சம்மா இருந்தாலும் சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் சம்ல நாம ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட்ல எரர் பண்றோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப்ல இருந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த பேசிக் ஃபார்முலா இருந்தும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் தான், இந்த மைனஸ் பியை தனியாக எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்னா ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் வந்து நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும். இங்கே அதே போல் இந்த பிக்கு பதில் மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் வரும்போது இந்த பியோட வேல்யூஸ் நமக்கு என்னவாக வரும், மைனஸ் பி அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அந்த சைன் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இங்கே மாறிடும். நீங்கள் இதை வச்சும் போடலாம் அல்லது இதை வச்சும் போடலாம். பெட்டர் நாம ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது சேஃப். ஏன்னா எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ஞாபகம் வரணும்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரிலேட்டடாக ரெண்டு சம்ஸ் நம்ம போட்டு பார்த்தாலே போதும். ஓகே, இதை நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3/x ஹோல் பவர் 3 அல்லது கியூப். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்டையராக 2x ஸ்கொயர்னு ஆகிடுது, பியோட வேல்யூ மைனஸ் 3/x ஆகிடுது, என்னோட வேல்யூ 3 ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3/x ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு NC0. அப்போ 3C0 ஏ பவர் என், 2x ஸ்கொயர் பவர் என் அப்படின்னா 3 இல்லையா. அடுத்ததா பி பவர் 0, பியோட வேல்யூ மைனஸ் 3/x பவர் 0. சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக போடுங்க. ப்ராக்டிஸ் நல்லா ஆகிற வரைக்கும் அந்த சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் கொஞ்சம் கவனமாக போடுங்க. அடுத்ததா 3C1 ஏ பவர், அதாவது 2x ஸ்கொயர். ஓகே, இங்கே n-1 இருக்கு இல்லையா, n-1 3-1. அடுத்ததா பி பவர் ஒன்னா மைனஸ் 3/x பவர் 1. ஓகே, அடுத்த ஸ்டெப் இங்கே கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். 3C2 2x ஸ்கொயர் பவர் 3-2. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் 3-0 கூட போட்டுக்கலாம். ஏன்னா 3-1, 3-2, 3-3 வரைக்கும் தான் வரும். 3-3 வரும்போது 0 விட, அதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் என்னோட வேல்யூ என்னது, 3 அப்புறம் இல்லை. ஓகே, அடுத்ததா மைனஸ் 3/x. இங்கே பி பவர் 1 வந்துச்சு, அடுத்தது பி பவர் 2. அடுத்ததா லாஸ்ட் பார்ட் 3C3. ஓகே, 2x ஸ்கொயர் 3-3 அண்ட் மைனஸ் 3/x பவர் 3. இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த வேல்யூ இருக்கலாம் ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்க, 3C0 3C3 ஆன்சர் நமக்கு 1 தான். எப்படின்னா 3C0 ஈக்குவல் டு 3C3 ஈக்குவல் டு 1. அடுத்ததா இந்த 3C1 இருக்கு இல்லையா, இந்த 3C1 இந்த 3C2 நான் ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு வேல்யூவும் 3C1 இஸ் ஈக்குவல் டு 3C2 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் 3. ஓகே, இப்போ இதை டைரெக்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு வந்து காம்பினேஷன்ஸ் அண்ட் பர்முடேஷன்ஸ்னுடைய வேல்யூஸ் நம்ம போடும்போது ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வேல்யூஸ் கொஞ்சம் போட்டலாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஸோ
2x square whole power 3. Okay. அடுத்து தான் இந்த term 1, minus 3 by x to the power of 0, 1 ஆயிடும். இதனோடைய value 3c1 ஓடைய value 3c1 ஓடைய value 3. அடுத்த stepல 3. 2x square power 3 minus 1, 2. அதாவது 2x square power 2 into minus 3 by x. Okay. Second part முடிந்திருத்து. அடுத்து தான் third part. 3c2 ஓடைய value நம்ம என்ன சொல்லிருக்கும்? 3 இன்னு சொல்லிருக்கும். அடுத்தது 2x square to the power of 3 minus 2 அதாவது 2x square power 1 minus 3 by x power 2 இந்த 3c3 ஓட value 1 ஆயிடும் இது வந்து 3 minus 3 0 0 anything to the power of 0 1 ஆயிடும் so last ஆருக்கிறது minus 3 by x power 3 மீண்டும் சொல்கிறேன் substitution step அடுத்தடுத்த stageல இந்த practice sessionல நல்ல பாத்துக்கோங்க என்ன அடுத்தடுத்த sumsல கொஞ்ச fastா போரமார் இருக்கும் போடம் வேண்டி இருக்கும் இப்போ first part நோடிய expansion அதாவது simplification 3 to the power of 3 இல்லியா sorry 2 to the power of 3 இல்லியா 8 8x power 6 first term முடிந்திருச்சி அடுத்ததா இங்க வந்து இந்த plus into minus minus ஆயிடம் so numerical valueல multiply பண்ணிக்கலாம் 3 into 2 6 6 into 3 18 so அந்தட என்ன வரும் 18 but இங்க வந்து 2 square இருக்கில்லியா இந்த stepல நம்ம அது adjust பண்ணிட்டு அடுத்த stepல simplify பண்ணிக்கலாம் so 3 into 3 9 9 by x இன் மட்டு இருக்கட்டும் இத மாத்தும் போது 4x power 4 நாகட்டும் okay அடுத்ததா plus 3 இல்லையா இங்க 3 இருக்கு இங்க ஒரு 1 power 1 தா இருக்கு அப்ப 6x square plus 6x square அப்படியே இருக்கட்டும் into இந்த minus 3 by x to the power of 2 இங்கிறது வந்து 9 by x square ஆயிடும் ஏனா அதே மாறி minus வந்து minus into minus square பண்ணும் போது plus ஆயிடும் இங்க 3 times இல்லையா minus 3 by x into minus 3 by x into minus 3 by x plus minus into minus plus plus into minus 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 ஆயிடும் இந்த அடுத்தல 27 by x cube ஆயிடும் இன்னும் கொஞ்ச அடுத்த stepல simplify பண்ணிக்கலாம் so first partல எந்த changes இல்ல 8 x power 6 இப்ப 9 into 4 நாய்ச்சு minus 36 இந்த x க்கு ஒரு x cut பண்ணில்லாம் 3 வரும் divided by x cube sorry x cube அடுத்ததா plus இது ரண்டி multiply பண்ணா 6 9 sir 54 இந்த x square இருக்கும் இந்த x square இருக்கும் கட்டாயிடும் so 54 வரும் minus 27 by x cube okay இது ஒரு basic sum initial sum அப்படிங்கிறதுனால இந்த chapterல இந்த exerciseல இது ஒரு initial sumங்கிறதுனால ரொம்ப passionateோட சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தயவு செய்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து நான் மீண்டும் சொல்கிறேன் அடுத்தடுத்த சம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ